ஹைலைட்ஸ் அவங்க பிகினி கண்ணுடையில் நம்ம நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வருது அண்ட் 27th ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்துங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் ஒன்று இருக்குல்ல, நாளைக்கு வர போகிற டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் ரொம்பவே மோசமான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாக இருக்குது. அது என்னது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் 27 அன்றைக்கி வரப்போ ஈவெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா, அண்ட் இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்துச்சிங்கன்னா டெய்லி டெய்லி வந்துடும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சாரி ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துங்கன்னா சொன்னோம் 23, 25, 27 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் வரப்போகுது, சாரி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 23rd வந்துங்கன்னா நாளைக்கு தான். ஓகேங்களா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மேட்ச் அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். இதே மாதிரி வந்து ஒரு கேவலமான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் ப்ரோ இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சைடில் வந்துங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் அதை ஸ்பின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தந்துருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஸ்பின் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆயிரும். ஓகேங்களா, ஏதாட்டு ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போய் நின்றும். ஓகேங்களா, அது அந்த ஃப்ரீ ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோடே ஏதாட்டு ஒரு டிஸ்கவுண்ட்டில் போய் நின்றும். அண்ட் அது நின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரிவார்டு எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாங்க முடியாது. அது அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போய் நிற்கும். ஓகேங்களா, இப்போ வெப்பன் ட்ரையல் வவுச்சரில் இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா 10 வெப்பன் ட்ரையல் வவுச்சர் வாங்கணும், 5 வெப்பன் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வேணும். அந்த 5 வெப்பன் ட்ரையல் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு, அது வாங்கலைன்னா நம்ம வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியாது. அதை வாங்கினாதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் சுற்றிட்டு திருப்பி ஏதாட்டும் ஒரு ரிவார்டில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், நம்மளாக வந்து பார்த்திங்கன்னா எதையும் சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வேண்டிக்கோங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன ப்ரோ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் எலைட் பாஸ் இருக்கக்கூடாது சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எலைட் பாஸ் வந்துட்டுனா நம்மளுக்கு அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வரவே வராது. இந்த மாதிரி ஒரு மோசமான ஈவெண்ட்டில் எலைட் பாஸ் வந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சர் தான். ஓகேங்களா, அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி இன்னொரு ஈவெண்ட் வரும், அதை வந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் 27ஆம் தேதி வந்திங்கன்னா ஒண்டர் வீல் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அந்த ஒண்டர் வீல் ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவியூ பண்ணிடலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்க போது அந்த பண்டில் தான் பார்த்திங்கன்னா மெயினாக வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. ஓகேங்களா, இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு பற்றி நான் நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்துங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டிஸ்கவுண்ட் மாதிரி தான், ஆனால் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதை தொட்டு வந்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பேரும் அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் எல்லாம் காப்பி அடிச்சு வந்த மாதிரி இருக்குது. அந்த ஆர்சியில் அந்த கூலிங் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காப்பி அடிச்சு வந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எதுக்கு ப்ரோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்பின் அதை வந்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணுவீங்க 9 டைமண்ட் கொடுத்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19, 29 எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவீங்க. அடுத்து வந்தீங்கன்னா 3rd ஸ்பின் வந்துச்சுன்னா ஒன்று பண்ணுவீங்க. இந்த மூணுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் விடும். இது எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா அதிகமாக தான் விழும். ஸோ அந்த 3 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது அதுலேருந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மீதி எத்தனை ரிவார்டு இருக்குது, மொத்தம் 9 ரிவார்டுன்னு நினைக்கல, 8 ரிவார்டு. ஸோ மீதி 6 ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த 49, 69, 99 அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இது ஒரு நல்ல யூண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 3 ஸ்பின்னு அதில் வந்துங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்க போகிறதில்ல. ஆனால் கடைசி 3 ஸ்பின்னு இல்லை கடைசி 1 ஸ்பின்னு கட்டி இந்த டிஸ்கவுண்ட் வந்து போய் பொருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பண்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 3 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் விடுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேங்களா, அண்ட் அதுக்கடுத்து வந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. அப்கமிங்லாம் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வரப்போது, அது வந்துங்கன்னா தனி வீடியோ வந்துங்கன்னா போட்டாச்சு. அதை வந்துங்கன்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா தரேன். அண்ட் நம்மளுக்கு எவல்யூஷன் பண்டில் வந்துங்கன்னா ஒன்று வரப்போது, அதை பற்றின வீடியோ வந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்துச்சுன்னா போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கோல் ட்ரையில் வந்துங்கன்னா இப்போ அதிகம் வந்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லா சர்வஸ்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எல்லா சர்வஸ்க்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஒரு பண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோல் ட்ரையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கோல் ட்ரையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துங்கன்னா இந்த பண்டில் நல்லா இருக்காது, நிறைய பேர் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோக்கா பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, டாப்பு பாட்டம் எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஓகேங்களா, ஏன்னா என்ன பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பண்டில் எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்துங்கன்னா பிடிக்கல. ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா கோல்ட் ட்ரைவில் வரப்போகுது. ஓகேங்களா,
நீங்கள் எஃப்எஃப் டோக்கனில் வர போகிற பண்டில் வந்துட்டீங்கன்னா அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சரி ஸ்டார்டிங் முடிஞ்சிட்டில் எண்டிங்கில் வந்தீங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. 28ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும், அதாவது 29ஆம் தேதி காலையில் ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். இந்த பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த அப்டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ராயலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. இந்த பண்டில் ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு 5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கொடுத்துக்கலாம், அதுக்கும் குறைய தான் கொடுக்கலாம், அவ்வளோ நல்ல பண்டில்லாம் கிடையாது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எவ்வளோ பண்டில், அதாவது தேர்ட் எவ்வளோ பண்டில் நம்ம நேற்று வந்திங்கன்னா செகண்ட் எவ்வளோ பண்டில் வந்துச்சுன்னா போட்டோம், ஆனால் தேர்ட் எவ்வளோ பண்டில் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் சத்தியமாக பார்த்திங்கன்னா நம்ப மாட்டீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. இது வந்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லலை, லீக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது ஓகேங்களா. இந்த ஒரு பண்டில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன், இதுவும் நம்மளுக்கு எவ்வளோ பண்டிலாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பண்டிலாக தான் வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்கண்டர் வந்தது பார்த்திங்கன்னா அதற்கு நம்ம கில்லடிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் அது இது எதுவுமே பார்த்திங்கன்னா கிடையாது, ஆனால் இது கில்லடிச்சா வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த பண்டில் மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கும் எஃப்எஃப் டோக்கன் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இது இந்தியன் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா. அந்த பைஜாமா அந்த கண்ணாடி எல்லாம் போட்டு வந்திங்கன்னா ஒரு இந்தியன் கல்ச்சர்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்டில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க, இந்த ஒரு கருப்பு பண்டில் தான் இது தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சொல்லுதாங்க. எஃப்எஃப் டோக்கனில் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம சர்வருக்கு எஃப்எஃப் டோக்கனில் அப்டேட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி வருதுல, நம்மளுக்கு தீபாவளி ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிற பண்டிலாக கூட வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கலாம், நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது அந்த பண்டில். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்திங்கன்னா பண்ணுறேன். இப்போதைக்கு வந்துங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல, அது கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்திங்கன்னா பண்ணுறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் தான் வரும், இல்லைனா தீபாவளிக்கு வரும். இந்த ரெண்டில் வந்திங்கன்னா எதுக்காட்டு ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம OV30 எல்லா அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ 4 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். ஆனால் அந்த கில்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்டு ஒர்க்காகவே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கல ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா கில்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இருக்கும்போது பழசு கிடையாது, இது வந்துங்கன்னா புழுசு தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு மெம்பர்ஸையும் தொட்டு அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா காமிக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் செஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கைட் இன்டர்ஃபேஸை பற்றி வந்ததுன்னா சொல்லுதான் ஓகேங்களா. எனக்கு இதே மாதிரி இன்னொரு நாலு டேஸ் அண்டிக்கிறேன் அதை ஸ்டேட் இருந்தாங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.